அரசு தனியார் என்ஜிஓ அமைப்புகள் இணைந்து சென்னையில் இலவச டயாலிசிஸ் சிகிச்சை மையத்தை துவக்கியுள்ளன. இத்தேன் அறிமுக நிகழ்ச்சி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள மாநகராட்சி பரிசோதனை கூடத்தில் நடைபெற்றது. நடிகர் சூர்யா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், ஏழை மக்கள் இலவசமாக டயாலிசிஸ் சிகிச்சை பெற உதவியதாக அரசுடன் தனியார் என்ஜிஓக்கள் இணைந்து செயல்படுவது வரவேற்கத்தக்கது என தெரிவித்தார். மெட்ராஸ் கார்பரேஷனோட ப்ராப்பர்ட்டியில் டேங்கர் ஃபவுண்டேஷனும் மெட்ராஸ் ரோட்டரி கிளப்பும் சேர்ந்து வந்து டயாலிசிஸ் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு பப்ளிக் ப்ரைவேட் என்ஜிஓ சேர்ந்து பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்சது தான் முதல் வாட்டின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு மெடிக்கல் காஸ்ட்டு, கிட்னி டயாலிசிஸ் காஸ்ட்க்கு வந்து ஒரு கவர்மெண்ட்டோட சேர்ந்து ப்ரைவேட்டும் என்ஜிஓவும் சேர்ந்து பண்ணுறது வந்து நான் முதல் வாட்டி நான் பார்க்குறேன். ரொம்ப வரவேற்கத்தக்கது, ரொம்ப அழகான ஒரு அசோசியேஷன் நான் நினைக்கிறேன். டேங்கர் ஃபவுண்டேஷன் வந்து 23 வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. டேங்கர் ஃபவுண்டேஷன் கூட நான் 11 வருஷமாக இணைஞ்சிருக்கேன். அவங்களுக்கு ஒரு குட்வில் அம்பாசிடர் மாதிரி இருந்திருக்கேன். கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் வந்து ஒரு சைலண்ட் டிசீஸ்ன்னு சொல்கிற இந்த கிட்னி சம்மந்தமான டிசீஸ்க்கு வந்து காலமாகிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் கேன்சர், ஆஃப்டர் ஹார்ட் டிசீஸ்க்கு அப்புறமா வந்து ஒரு சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தேவை. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டயாலிசிஸ் யூனிட்டுங்கிறது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நிறையா தேவைப்படுது. மெட்ராஸோட பாப்புலேஷன் வந்து தமிழ்நாட்டில் பார்க்கும்போது ஒரு 10% மட்டுமே. இங்கே ஒரு 25 டயாலிசிஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 2000-3000 ரூபாய் செலவாகுது. பட் இங்கே கிட்டத்தட்ட எல்லாமே வந்து நம்ம சிஎம் ஸ்கீம் வச்சுக்கிட்டு ஃப்ரீயாக நடத்திட்டுருக்காங்க. ஒரு பேஷண்ட்க்கு மாதம் 2-3 அல்லது 4 தடவை வந்து டயாலிசிஸ் பண்ண வேண்டியதுருக்கும். ஸோ மாதம் வருமானம் வந்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டயாலிசிஸ்க்கு வந்து ஒரு 2000-3000 ரூபா ஆகுதுன்னா வந்து சில டைம் ரொம்பவே முடியாமையும் போயிடுது. அவங்களால வந்து அஃபோர்ட் பண்ண முடியாமல் போயிடுது. நிறையா டோனர்ஸ், நிறையா பேர் வந்து நல்ல மனசோட வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால ஃப்ரீயாக மெஷின்ஸ் வந்து கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட டேங்கரில் மட்டும் 45 மெஷின்ஸ் வச்சுட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 கோடி வரைக்கும் வந்து மக்களுக்கு பண உதவியாக வந்து கொடுத்துருக்காங்க. என்ன தேவைன்னா, இப்போ 25 இருக்கு நான் மெட்ராஸில், அது வந்து 50 ஆகணும், 60 ஆகணும் மெட்ராஸில். அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸாக இருக்குது. பட் இருந்தாலும் சப்சிடைஸ் ரேட்டில் கிட்டத்தட்ட காசு வந்து 200-300 ரூபா வந்து பண்ணுறதுன்னா அதுக்கு நிறையா இந்த மாதிரி சேரிட்டபிள் இன்ஸ்டியூஷன் சேர்ந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வில், இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயத்தில் வந்து என்னையும் நினச்சிட்டதுக்கு வந்து டேங்கர் ஃபவுண்டேஷன் நான் நன்றி தெரிவிச்சுக்கேன்.